ஆலப்புழா பார்ட் 1 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இதெல்லாம் தட்ட முடியாது. ரைட்டு விடு. நாங்கள் போட்டில் ரீச் ஆனோம், சரியான ரெயின், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுனால நாங்கள் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோன்னா கரெக்டாக ஆஃப்டர்நூன் 12:00 ஆச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க. நாங்கள் சூஸ் பண்ண ஹவுஸ் போட்டில் என்னென்ன ஃபுட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், நெத்திலி மீன் குழம்பு, பெரிய ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பொரியல், அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஸ்பெஷலான நத்தையும் கொடுத்தாங்க. இவங்க ஒயிட் ரைஸ், கிரேவி, சைட் டிஷ் எல்லாமே அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க, பட் ஆனால் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் லிமிட்டடாக தான் தந்தாங்க. அவங்களோட ஸ்பெஷலாக அவங்க கொடுத்த நத்தை தான், அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட் வைஸ். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் சென்னையில் ட்ரை பண்ணதே இல்லை, கொஞ்சம் நல்லாவே இருந்தது. நாங்கள் நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வியூ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது உண்மையிலேயே ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸுங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. பட் கண்டிப்பாக அது என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்ம நேரில் பார்த்தா தான் அதை ஃபீல் பண்ண முடியும். சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் இங்கேருந்து குதிக்க போகிறேன், வேணாம் ஜாக். நாங்கள் இதுக்கப்புறம் மேலே போட்டில் இருந்தால் சேஃப் இல்லை, கீழே போயிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் கொஞ்சம் நேரம் போட்டு ஓட்டத்தாங்கன்னா நான் அவர்கிட்ட கேட்டோம். அவரும் சரின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே ஓட்ட தந்தார். ஜாலியாக அப்படியே நாங்களும் கொஞ்சம் போட்டு ஓட்டுற மாதிரி நடிச்சுருந்தோம். கரெக்டாக ரூட்டில் தான் போறியா? முக்கியம் என்ன பண்ணாலும் ஃபைனலாக நமக்கு சோறு தானே முக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி அண்ட் ஒரு பொரியலும் கொடுத்துருந்தாங்க, கூடவே பருப்பு தாளும் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் ரைஸ்க்கும் அந்த சிக்கன் கிரேவிக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்தவொடனே நம்மள ஒரு சின்ன போட்டில் கூட்டு போவாங்க, அதுவும் இந்த பேக்கேஜோட இன்க்ளூடிங் தான். ஆனால் எங்களுக்கு பெரிய போட்டில் போனதோட அந்த சின்ன போட்டில் போனதாக ரொம்ப செம்மையான ஒரு ஃபீலாக இருந்தது. ஏன்னா அது ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த வியூ பார்க்கறதுக்கு. நீங்களும் அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எங்களை ஆலப்புழாவில் ரொம்ப ஃபேமஸான ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட் போனாலும் இவனுங்க ஏதோ பெரிய ஆக்டர் மாதிரி ஆளுக்காலுக்கு ஒரு ரீல்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டானுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் அங்கே அந்த ஸ்பீட் போட் போகலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இங்கே பெர் பர்சனுக்கு 350 சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்பீட் போட்டில். ரொம்பவே சூப்பராக இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருந்தது. பட் ஆனால் இந்த பேக்கேஜோட அது இன்க்ளூடடாக வராது, நம்ம தான் தனியாக செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:00 அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பீச் போகலான்னு டிசைட் பண்ணிட்டு அங்கேருந்து எல்லாரும் சேர்ந்து கேரளா பீச் கிளம்பிட்டோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். கேரளா வரைக்கும் வந்தாச்சு, இந்த ரீல்ஸ் பண்ணாம போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபன்னு தான். எங்களுக்கு கேரளால இருந்து சென்னைக்கு 2:00 ட்ரெயின். சரி ஓகே, அதுக்குள்ள நம்ம பர்ச்சேஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்த லோக்கல் பஸ்ல போயிட்டோம். அண்ணன் வேற லெவல்ல ஓட்டினாரு பஸ், சரியான பெண்டு போட்டுன்னு போனாரு. நாங்கள் ஃபைனலாக கேரளா மார்க்கெட்டும் ரீச் பண்ணிட்டோம். அது ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 20 minutes தான் நினைக்கிறேன். இங்கேருந்து எல்லா கடையிலுமே கேரளா ஸ்டைல் ஆத்தென்டிகேட்டட் சிப்ஸ், அதுக்கப்புறமேட்டு பிக்கிள்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கிட்டோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மசாலா சிப்ஸ் தான். அது ரொம்பவே சூப்பராக, அந்த ஃப்ளேவர் நல்லாவே அதில் தெரிஞ்சுது. நீங்கள் இங்கே போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை. நாங்கள் சாம்பிள் பார்க்குறனே கொஞ்சம் சாப்பிட்டோம், அது வேறு விஷயம். நாங்கள் கரெக்ட் டைமுக்கு ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம் சென்னை கிளம்புறதுக்கு. நாங்கள் அப்படியே கேரளாவுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அங்கேருந்து சோகமாக கிளம்பிட்டோம். இந்த ஆலப்புழா போட் ஹவுஸ் ட்ரிப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, 2 days ரொம்பவே மெமரபுளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதேமாரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் பாய் ஃப்ரெண்ட் லாஸ் பெஞ்ச் வ்ளாக்ஸ்.